ஓகே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோன் டாக்ஸில் இன்றைக்கி ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவினுடைய வித்தியாசமான ஒரு இரட்டையர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய சினிமா வரலாற்றில் எடுத்துட்டாலும் சரி, தமிழ் சினிமாவுக்கு வந்தாலும் சரி, இந்த இரட்டையர்கள் வந்து மிக வித்தியாசமானவர்கள். அவர்கள் பேர் வந்து கிருஷ்ணன் பஞ்சு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். கிருஷ்ணன் பஞ்சு என்ற இவங்க ரெண்டு பேருடைய இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட மாறுதல்கள், அவங்க தேர்ந்தெடுத்த கதைகள் இருக்குல்ல, அந்த கதைகளும் அந்த கதைகளை அவங்க ட்ரீட் பண்ண விஷயமும் வந்து தமிழ் சினிமாவினுடைய எல்லாமே ஒவ்வொரு மையல் கல்லாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நல்ல தம்பியாக இருந்தாலும் சரி, பராசக்தி திரைப்படமாக இருந்தாலும் சரி, பராசக்தியை தொடர்ந்து வந்து வந்த இரத்த கண்ணீர் திரைப்படம், இந்த படங்கள் இப்படி அவங்க தேர்ந்தெடுத்த படங்கள், அந்த படங்களில் இருக்கிற கதை, அந்த கதையை சமூகத்துக்கு அவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒன்று. அந்த படங்கள் எல்லாமே தமிழ் சினிமாவினுடைய ட்ரெண்ட் செட்டர்ஸான படங்களாக மாறிய படங்கள். அதற்கு கதை ஒரு காரணமாக இருந்தாலும், உள்ளடக்கம் ஒரு காரணமாக இருந்தாலும், அந்த உள்ளடக்கத்தை ரசிகர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த விதம் இருக்குல்ல, அது ஒரு முக்கியமானது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய திரைப்பயணம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா ஒரு சினிமாவை அதனுடைய பல்வேறு தொழில்நுட்பங்களோடு கற்றுக்கிட்டு மேலே வர்றது எப்படி, வந்து ஒரு கார் மெக்கானிக் அப்படின்றவன் ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கிற ஒரு டிரைவருக்கும், ஒரு மெக்கானிக்காக இருந்து டிரைவர் ஆகிறவனுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். எந்த ஒரு சூழலையும் ரொம்ப சாதாரணமாக வந்து அந்த அனுபவங்கள்லிருந்து ஓட்டுநர் ஆகிற ஒரு மனிதனை வந்து சந்திச்சிட முடியும். அதே தான் சினிமாவில் அதனுடைய பல்வேறு தொழில்நுட்பங்களோடு அதனுடைய பின்னணிகளோடு வளர்ந்து வந்து ஒரு இயக்குநராக ஒருத்தர் மாறும் பொழுது அந்த நுட்பங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப லகுவாக வந்து கையாளுறது வந்து அவங்களுக்கு வரும். அதுதான் இவங்க ரெண்டு பேருடைய திரைப்பயண உருவாக்கத்தில் சாத்தியமாயிருக்கு. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சுருக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய பூர்வீகம் வந்து தஞ்சாவூர். அப்பா பேர் ராகவேந்தர், அம்மா பேர் காமாட்சி. ஒரு மராட்டிய சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க. அவங்க அப்பா வந்து ரயில்வேயில் வந்து அக்கௌண்டன்ட்டாகவும் கான்ட்ராக்டராகவும் இருக்கார். இதன் காரணமாக அவங்க குடும்பம் வந்து சென்னைக்கு வருது. சென்னையில் 1911 கிருஷ்ணன் வந்து பிறக்கிறார். இந்த காலகட்டத்தில் வந்து பேசும் படத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஊமை படம் பார்க்கதே பெரிய பாக்கியம். நாடகங்கள் தெருக்கூத்திலிருந்து ஒரு கலையை, நிகழ்த்து கலையை வந்து அறிவியலுக்குள்ளாக புகுத்தி கூட்டமாக உட்கார்ந்து ஒரு திரையில் வந்து பார்க்குற அந்த ஒரு அசைகிற அந்த படத்தை பார்க்குறதுன்றதே மிகப்பெரிய ஒரு காரியமாக இருந்த சூழலில் கிருஷ்ணனுக்கு வந்து அப்போவே வந்து இந்த ஊமை படங்கள் பார்க்குறதுல அலாதியான ஒரு பிரியம் இருக்குது. ஸோ அவர் அப்படி தான் வந்து அந்த படங்களை பார்த்துட்ருக்காரு. அதே சமயத்தில் படிக்கிறதுலேயும் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்து சென்னை கிறித்தவ கல்லூரியில் படித்து பட்டம் பெறாரு. அந்த பட்டத்தினூடாக அவருக்கு வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்குது. அவங்க அப்பா பணியாற்ற அதே ரயில்வே துறையில் அவருக்கு வந்து வேலை கிடைக்குது. ரயில்வே ஊழியராக வேலையில் சேர்ந்துடுறாரு. ஆனாலும் வந்து அவருடைய மனத்திரையில் வந்து இந்த ஊமை படங்கள் ஏற்படுத்தின அந்த தாக்கம் வந்து ஓடிட்டே இருக்கு. அவரால் வேலையில் பெருசாக ஈடுபாடோடு இருக்க முடியாத அந்த சூழலில் இருக்கிறாரு. ஒரு தடுமாற்றம் இருக்குது. இந்த சூழலில் 1933 காலகட்டம் இது. தமிழ் சினிமா பேச தொடங்கிறது. பேச தொடங்கினவுடனே அந்த அவருக்கு சினிமா மீது இருந்த அந்த காதல் அது வந்து மிகப்பெரிய தடுமாற்றத்தை வந்து அவருக்கு கொடுக்குது. அவரால் வந்து வேலையில் ஒன்றி வேலை செய்ய முடியலை. இந்த சூழலில் ரயில்வேயில் அவருக்கு வந்து கொச்சிக்கு வந்து வேலை வந்து டிரான்ஸ்ஃபர் வருது, இடமாற்றம் வருது. உள்ளூர்லேயே வந்து வேலை செய்ய முடியாத சினிமா காட்சிகள், சினிமா அந்த விஷயங்கள் அவருக்குள்ளே ஏற்படுத்திகிட்டு இருந்த பாதிப்பு, அந்த சூழலில் ஊமை படமாக இருந்தது பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பித்த சினிமா இன்னும் கூடுதலான தாக்கத்தை அவர் மேலே ஏற்படுத்தியிருந்த இந்த சூழலில் கொச்சியில் போய் வேலை பார்க்கறதுக்கு பிரியம் இல்லாமல் வேலையை ராஜினாமா செய்து விடுகிறார் கிருஷ்ணன். இப்போ வெளியூரில் போய் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து ராஜினாமா செய்த உடனே அவருடைய தந்தை வந்து ராகவேந்தர் வந்து அது குறுக்கிலே நிற்கலை, எந்த கேள்வியும் கேட்கல. இந்த சூழலில் அன்னைக்கு சென்னையில் பிரபலமாக இருந்த தியேட்டர் வந்து பிரபாத் தியேட்டர். அந்த தியேட்டரினுடைய அதிபர் வந்து கண்ணபிரான். ராகவேந்தருடைய குடும்பம் வந்து நெருக்கமான தோழமை உள்ள குடும்பம். தன்னுடைய நண்பருடைய மகன் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கண்ணபிரான் என்ன பண்ணுறாரு, வேல் பிக்சர்ஸ்க்கு ஒரு கடிதம் கொடுத்து கிருஷ்ணனை வந்து வேலைக்கு வச்சுக்க சொல்லி, தன் நண்பருடைய மகனான கிருஷ்ணனை வேலைக்கு அனுப்புறதுக்காக ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்து வேல் பிக்சர்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறார். வேல் பிக்சர்ஸினுடைய அதிபர் வந்து கிருஷ்ணனை வந்து
ஸ்டுடியோ லெபாரட்டரியில் வேலைக்கு சேர்த்து விடுறாரு. அன்னைக்கு பிரபலமான அறிவுஜீவியாக ராம்நாத் தான் வந்து லெபாரட்டரியினுடைய முழு இன்சார்ஜாக இருக்கார். ராம்நாத்தினுடனான அந்த உறவு வந்து கிருஷ்ணனுக்கு சினிமா தொடர்பான தொழில்நுட்ப அறிவினுடைய பட்டறிவை இன்னும் பெரிய அளவில் வெளிச்சமாக்குவதற்கு மிகப்பெரிய துணையாக வந்து இருக்குது. ஸோ ராம்நாத் கூட வந்து பல விஷயங்களை வந்து கிருஷ்ணன் அந்த லெபாரட்டரியில் பழகிறார். ராம்நாத்துடனான அந்த உறவு, அந்த தோழமை வந்து நீட்டிக்கலை. ஏன்னா ராம்நாத் வந்து வேல் பிக்சர்ஸை விட்டு விலகிடுறாரு. இந்த நேரத்தில் வேல் பிக்சர்ஸ் உரிமையாளர்கள் வந்து சேர்ந்து முருகதாசான்ற ஒரு இயக்கத்தில் வந்து மார்கண்டேயா அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்து முடிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய லெபாரட்டரி வேலைகள் முழுக்கவும் கிருஷ்ணனே செய்து முடிக்கிறார். ஸோ லெபாரட்டரி வேலைகள் முழுமையாக தெரிஞ்சிருந்ததுனால கிருஷ்ணனால் அந்த முழு படத்தையும் வந்து தயாரிக்கிற அந்த முழு வேலையை செய்து முடிக்க முடிஞ்சது. இது நடந்தது 1935 வருஷத்தில். இந்த சூழலில் கோயம்புத்தூரில் சினிமா ருசி தெரிஞ்ச பிரபலமான மருதாச்சலம் செட்டியார் வந்து பிரீமியர் சினி டோன் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோவை தொடங்குறார். அப்படி அவர் தொடங்கும் போது வேல் பிக்சர்ஸில் இருந்த கிருஷ்ணனுடைய ஆற்றலை வந்து அவர் கேள்விப்பட்டு தன்னுடைய அந்த பிரீமியர் சினிட்டோனுடைய ஸ்டுடியோ லெபாரட்டரியினுடைய முழு பொறுப்பை ஏற்றுக்க சொல்லி கிருஷ்ணனுக்கு அழைப்பு விடுறார். இப்போ ஒரு புது இடம், ரொம்ப தயக்கத்தோடு தான் கிருஷ்ணன் வந்து அந்த வேலையை வந்து ஏற்றுக்கிட்டு போகிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது, இந்த இடத்துல தான் தன்னுடைய ஒட்டி பிறக்காத சகோதரரை அல்லது ஒட்டி பிறக்காத தன்னுடைய இணையான ஒரு தோழனை வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்றது தெரியாமலே வந்து அங்கே வேலைக்கு சேர்றாரு. அப்படி அவருடைய ஒட்டி பிறக்காத உடன்பிறவாத சகோதரராக வந்து சேர்ந்தவர் தான் பஞ்சு. பஞ்சு வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்தவர். பஞ்சாபிகேசன் அப்படின்ற அந்த முழு பேரை வந்து சுருக்கி பஞ்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. குடும்பத்தில் ஒரே பிள்ளை, அதனால் வந்து செல்லம் ரொம்ப கூடுதலாக இருந்ததுனால மிகப்பெரிய முன்கோபியாக வந்து பஞ்சு வந்து வளர்றார். இந்த நிலையில் அவருக்கு 3 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்து போய்டுறாரு. அம்மா சுப்புலட்சுமி தான் வந்து அவருடைய அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு வளர்க்குறாங்க. முன்கோபியான அந்த குணம் இருந்தாலும் பல்வேறு திறமை சார்ந்த ஆற்றல் வந்து பஞ்சாபிகேசன் என்ற பஞ்சுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ குழந்தையாக வளர்ந்து பள்ளிப்பருவம் வரும்போது பஞ்சாபிகேசன் அப்படின்ற பஞ்சு வந்து அவங்க மாமா வீட்டுக்கு வந்து போகிறார். பெரம்பூரில் RRR ஸ்கூல் அப்படின்ற உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாரு. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பட்டப்படிப்புக்காக வந்து பச்சியப்பன் கல்லூரியில் போய் படித்து பட்டப்படிப்பு முடிக்கிறார். இந்த நிலையில் வேலை தேட வேண்டிய கட்டாயம் வந்து பஞ்சுக்கு வந்துடுது. வஜ்ரவேலு முதலியாருடைய எசன்ஸ் அப்படின்ற கம்பெனியில் வந்து அவருக்கு வேலை கிடைக்குது. இந்த எசன்ஸ் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கிற வால்டாக்ஸ் ரோட். இந்த வால்டாக்ஸ் ரோட்டில் மிக புகழ்பெற்ற வந்து ஒரு நாடக கொட்டகை இருந்தது. அந்த கொட்டகையின் பேர் வந்து ஒற்றவாட தியேட்டர் அப்படின்னு பேர். இன்னைக்கு போன சினிமா தலைமுறை இருக்கு, அந்த சினிமா தலைமுறையினுடைய அத்தனை கலைஞர்களும் வால்டாக்ஸ் ரோடில் நாடகம் போட்ட கச்சேரி நடத்தியவர்கள் தான். இந்த பாகவதராக இருக்கட்டும், என்எஸ் கிருஷ்ணனாக இருக்கட்டும், எம்ஆர் ராதாவாக இருக்கட்டும், அல்லது டிகேஎஸ் பிரதர்ஸாக இருக்கட்டும், அல்லது அப்படி வந்து எல்லாருமே ஒற்றவாட தியேட்டர் என்றது தமிழகத்தினுடைய நாடக உலகத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம். அதுக்கு எதிரில் தான் அந்த எசன்ஸ் கம்பெனி இருக்குது. அப்படி இருந்ததுனால இந்த வஜ்ரவேலு முதலியாருக்கு வந்து சினிமாவின் மீது ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. ஏன்னா இங்கே நடித்த எல்லாருமே சினிமாவுக்கு நடிகர்களாக போகிறாங்க, புகழ்பெற்றவர்களாக அங்கே வந்து நடிக்கிறாங்க. ஸோ நாடகம், அந்த நாடகம் சார்ந்ததுக்கு மக்கள் வந்து கூடுறது, நாடகத்தை பார்க்கறது, இதெல்லாம் பார்க்க அந்த வஜ்ரவேலுவுக்கு வந்து சினிமாவின் மீது ஒரு தீராத வந்து ஒரு தாகம் வந்து ஏற்படுது. இந்த சூழலில் தான் அவர் வந்து வேலூரில் சந்திரபாரதி சினி டோன் அப்படின்னு ஒரு சினிமா கம்பெனியை தொடங்கி சதி அகல்யா அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறார். பிவி சேசையா அப்படின்ற ஒரு இயக்குறாரு. இந்த படத்தில் தான் எசன்ஸ் கம்பெனியில் வேலை செய்துட்டு இருந்த பஞ்சு முதல் முதல்ல உதவி இயக்குனராக போய் சேர்றார். இந்த சதி அகல்யாவினுடைய திரைப்பட வேலைகள் வந்து 1933 முடிஞ்சிருது. அடுத்த வேலை என்ன அப்படின்ற சூழலில் இருக்கும்பொழுது தான் பஞ்சுவோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான முடிச்சு விழுது. கிருஷ்ணனுக்கு வழிகாட்டிய அந்த பிரபாத் கண்ணபிரான் கிட்ட வந்து பஞ்சு போய் நிற்கிறாரு. இப்போ கிருஷ்ணனை போலவே பஞ்சுக்கும் வந்து ஒரு வழிகாட்டணும், அவருடைய அடுத்த வாழ்க்கை அடுத்த வேலைக்கான வழிகாட்டுதலை செய்கிற பொறுப்பு வந்து பிரபாத் கண்ணபிரான் கிட்ட விழுது. இப்போ ஏற்கனவே கோவை மருதாச்சலம் செட்டியார் வந்து ஒரு பட தயாரிப்பில் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா.
இப்போ அவர் தன்னோட நான்கு கூட்டாளிகளை ஒன்றா சேர்த்துக்கிட்டு, நண்பர்களை ஒன்றா சேர்த்துக்கிட்டு மனோரமா பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி ஆனந்த விகடனில் தொடராக வந்துட்டு இருந்த எஸ்எஸ் வாசனுடைய சதிலீலாவதி அப்படின்ற நாவலை வந்து திரைப்படமாக எடுக்கிற முயற்சியில் வந்து ஈடுபடுறார். இப்போ இந்த படத்தை எம்எல் டால்டன் அப்படின்றவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் திடீர்னு ஹாலிவுட்டுக்கு போயிட்டார். அப்போ ஹாலிவுட்டுக்கு போனதுனால இப்போ இந்த படத்தை இயக்குவதற்கு இயக்குநர்களை தேட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இவங்களுக்கு வந்துருச்சு. இந்த சூழலில் 20th Century பிக்சர்ஸ் நிறுவனத்தில் வந்து கேமராமேனாக இருந்த எல்லிசார் டங்கன் அப்படின்றவர் வந்து இதுக்கு இயக்குநராக வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் எலிசார் டங்கன் வந்து ஒரு ஆங்கிலேயர், அவர் வந்து இந்தியாவில் வந்து இருந்தார், கேமராமேனாக இருந்தார். அவரை தான் இதில் சேர்த்து விடுறாங்க. இந்த சூழலில் பிரபாத் கண்ணபிரான் வந்து பஞ்சுவை வந்து எலிசார் டங்கன் கிட்ட உதவி இயக்குநராக சேர்க்குறார். தமிழ் தெரியாமல் தத்தளிச்சுட்டு இருந்த எலிசார் டங்கனுக்கு பஞ்சுவனுடைய அந்த உடனிருப்பு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்குது. பஞ்சு கிட்ட வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பரிமாறி தெரிஞ்சுக்கிறார். ஒரு இயக்குநராக முதல் முதல்ல அறிமுகமாகிறவர் உதவி இயக்குநராக வந்திருக்கிற பஞ்சுவின் மூலமாக வந்து அவருக்கு இருக்கிற அந்த மொழி சார்ந்த அந்த சிக்கல் வந்து பஞ்சுவால் வந்து நிவர்த்தி செய்யப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிகழ்வுகளை வந்து டங்கன் வந்து ஆங்கிலத்தில் சொல்ல அதை உள்வாங்கிக்கிட்டு திரைப்படத்தினுடைய கதை திரைக்கதை வசனங்கள் முழுமையாக வந்து தமிழ்படுத்துகிற வேலையை வந்து பஞ்சு வந்து இந்த படத்தில் வந்து செய்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த இணைவு வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து அமையுது. ஸோ ஒரு வகையில் டங்கனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பஞ்சு வந்து சதிலீலாவதி படத்தில் இருக்கார். இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான அந்த சந்திப்பு நடக்குது. ஏற்கனவே வந்து மருதாச்சலம் செட்டியாரனுடைய லெபாரேட்டரியில் இருக்கிற கிருஷ்ணனுக்கு எலிசா டங்கன் பின்னாடி அவருடைய எல்லாத்துக்குமே வந்து தமிழ்படுத்துகிற ஒரு இளைஞனாக ஒல்லியான ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் பஞ்சாபி கேசன் அப்படின்றது, அது செல்லமாக பஞ்சு அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க அப்படின்னு கிருஷ்ணனுக்கு இந்த தகவல் போய் சேருது. இந்த நேரத்தில் கிருஷ்ணனும் பஞ்சுவும் சந்தித்த அந்த நாள் வந்து அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு கூட்டணியான ஒரு இயக்குனர் முகத்தை தமிழ் சினிமாவினுடைய பல்வேறு மையற்கற்களை கொடுக்குற ஒன்றாக மாறுச்சு. அந்த நாள் தான் வந்து 1/2/1934. இந்த துறையில் இருவருக்கும் இருந்த அதீதமான ஈடுபாடும் ஆர்வமும் தேடலும் தான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் மிகப்பெரிய பிணைப்புக்கு உள்ளாக்குச்சு. அப்படி இணைந்த கிருஷ்ணன் பஞ்சுவனுடைய திரை வாழ்க்கையில் நடந்த பல்வேறு பக்கங்களை அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.